வெல்கம் பேக் டு நலமுடன். சார், அடுத்ததா ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூர்ல இருந்து ஜெகநாதன். சார் வணக்கம் சார். சொல்லுங்க ஜெகநாதன். சார், கொஞ்ச காலமாவே நான் சாப்பிட்டோன்னு மோஷன் வருதுங்க டாக்டர். என்ன காரணம் தெரியலங்க. வயிறு அதுக்கு பேரு கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் சொல்றது. சாப்பிட்டோடனே மோஷன் வருதுன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் பெருங்குடலில். ஏன்னா பெருங்குடலில் அலர்ஜி மாதிரி ஆயிருக்கலாம். ஸோ அது கொலைட்டிஸ் சொல்கிறோம். நம்ம வந்து அது மோஷன் பரிசோதனை பண்ணணும். அப்புறம் கொலனோஸ்கோபி டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்தோன்னா நல்லாயிரும். ஓகே டாக்டர், நன்றி. ஸோ முன்னாடி வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது எண்டோஸ்கோப்பினாலே இப்போ வெறும் டயக்னோசிஸ் மட்டும் இல்லை, ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியுதுன்னு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் இன்னும். ஸோ எண்டோஸ்கோப்பின்னா முந்தியெல்லாம் வாய் வழியாவோ கீழ் வழியாக போய் அல்சர் இருக்கா, கேன்சர் இருக்கா, இல்லைனா பிளட்டு எங்கேருந்து வருது, லீக் ஆகுது, அந்த மாதிரி கண்டுபிடிக்க வேண்டிய கருவியாக இருந்தது. இப்போ எண்டோஸ்கோப்பி சர்ஜரி, அதில் தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த எண்டோஸ்கோப்பி தெரப்பிட்டிக் எண்டோஸ்கோப்பின்னு சொல்கிறது, பிளட் வாமிட்டிங் எதாவது இருந்தால் எங்கேருந்து பிளட் வருது அரெஸ்ட் பண்ணிடலாம். கல்லீரல் பிரச்சனால பிளட் வாமிட்டிங் வர்றதை வந்து பேண்டிங், ஸ்க்ளீரோ தெரப்பி அந்த ஒரு டெக்னாலஜி வச்சு முந்தையில் ஓப்பன் பண்ணி பண்ண வேண்டியதை வந்து எண்டோஸ்கோப்பியில் பண்ண முடியுது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சில பேர் முழுங்கிட்டு வந்துடுவாங்க. முந்தையில் நம்ம வந்து எண்டோஸ்கோப்பிலேயே எடுக்க முடியாது, பார்க்க தான் முடியும், இல்லைன்னா ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கருவியெல்லாம் அந்த எண்டோஸ்கோப்பிலேயே செலுத்தி இந்த பல்லு முழுங்கின பல் செட்டை அப்படியே எடுத்துடலாம். நம்ம இப்போ அப்படியே ஒரு ட்ரையல் நிரல் அப்படி தெரியும், இந்த பல் முழுங்கிறத எடுத்துடலாம். இது அப்படியே விட்டு வச்சோம்னா இந்த குடலில் புண்ணாகி ஓட்டை விழுந்த உயிருக்கே ஆபத்து வந்துடும். சில பேருக்கு அந்த நாணயத்தை விழுங்கிடுவாங்க. இந்த மாதிரி காசு விழுங்கின பாப்பாக்கிலேருந்து அந்த காசை அப்படியே எடுத்துடலாம். ஒரு குழந்தை முந்தனத்தை வந்து அப்படியே ஹேர்பின் மாதிரி இருந்தது, இது முழுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஸோ எண்டோஸ்கோப்பியில் வந்து ஃபாரின் பாடி ரிமூவல்ன்றத ஒரு பெரிய டெக்னிக்காக வந்துருச்சு. அப்புறம் ஏர்லி கேன்சர், நான் சொல்கிற மாதிரி இந்த பாலிபெக்டமி பண்ணி அந்த கேன்சரை எடுத்துடலாம். அதை தவிர வந்து குடல்லையோ உணவு குழாயில் அடைப்பு இருந்ததுன்னா கேன்சர்னால் ஒரு செயற்கை குழாயை பொருத்திடலாம். அது பேர் ஸ்டென்டிங் என்றது. இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தால் பிளட் வெசலில் வந்து ஒரு டியூப் போட்டுருவோம்ல, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி இந்த ஃபுட் பைப்பில் வந்து ஒரு ஸ்டென்ட் போட்டுடலாம். சில பேருக்கு ஜாண்டிஸ்னால் வந்து அந்த பித்த குழாயில் அடைப்பு இருக்கும், அங்கேயும் ஒரு டியூபை போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி எண்டோஸ்கோப்பி வந்து ஏர்லி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு, பிளட் அரெஸ்ட் பண்ண முடியும், தவறுதலாக விழுங்கிய ஃபாரின் பாடி எடுத்துட முடியும், சில பேர் முழுங்கவே முடியாதவங்களுக்கு அந்த ஸ்டென்டிங் ப்ரொசீஜர் பண்ண முடியும், ஜாண்டிஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், பைல்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஃபீல்டாக மாறிடுச்சு. இதில் நிறைய இன்னும் இன்னோவேஷன் வந்து எண்டோ அல்ட்ராசோனோகிராஃபி, அது எண்டோஸ்கோப்பியும் அல்ட்ராசோனும் சேர்ந்த கருவியாக கூட வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பை கிளாஸ்ன்னு எங்கெங்கே நம்ம உடம்புல போக முடியாத இடம் இருக்கோ அங்கெல்லாம் போய் நம்ம பார்த்துடலாம். இந்த சின்ன சின்ன இந்த 6 மீட்டர் நீளமுள்ள சிறுகுடலை வந்து கேப்சூல் எண்டோஸ்கோப்பி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கேப்சூல் முழுங்கினான்னா 11.5 மணி நேரம் அந்த வீடியோ எடுத்து நமக்கு பிக்சர் கிடச்சிரும். ஸோ எந்த இடத்துல நமக்கு ப்ளீடிங் ஆகுது, எந்த இடத்துல பிளாக் ஆகிருக்குன்ற கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு புதுமையான ஒரு ஃபீல்டு தான் இப்போ வந்து எண்டோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்கிறது. ஓகே டாக்டர். ஸோ அடுத்ததான் ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நாமக்கல்ல இருந்து நாச்சிமுத்து. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் நாச்சிமுத்து. சார், எனக்கு வயசு 35 சார். எனக்கு வந்து இப்போ கிழங்கு ஐட்டங்கள் ஏதாவது மண்ணுக்கு அடியில் வைக்கக்கூடிய உரங்கள் சாப்பிட்டோம்னா சார் ஒரு அலர்ஜி மாதிரி வாயில் நுரைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வருது சார். கிளியரா பேசுறீங்களா? சரியா கேட்கல. டிவி வால்யூம்னா கம்மி பண்ணி. ஹலோ, கேட்குங்களா சார்? இப்ப கேக்குது, கிளியரா இல்ல? சொல்லுங்க, லவுடா பேசுங்க நாச்சிமுத்து. டாக்டர் சார், நான் வந்து இப்ப எனக்கு 35 ஆச்சு சார். எனக்கு இந்த கிழங்கு ஐட்டங்கள் ஏதாவது உருளைக்கிழங்கு, கடலைக்காய், இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய ஐட்டங்களா சாப்பிட்டோம்னா வந்து சேரா மாதிரி வாமிட் மாதிரி ரிப்பீட் ஆயிடுது. அப்படியே சில சமயம் வாயில வந்து நுரைச்சிட்ட ஒயிட் கலர் அப்படியே எச்சில் மாதிரி உமிழ் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. இப்ப இந்த மாதிரி உணவு ஐட்டங்கள் வந்து நிறைய பேருக்கு உணவு ஒவ்வாமைன்னு இருக்குது. சில பேர் வாழைப்பழம் போட்டால் அலர்ஜி மாதிரி வரும், சில பேர் இந்த காளான் சாப்பிட்டா வரும். அதே மாதிரி உங்களுக்கு கிழங்கில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. அந்த கிழங்கு நம்ம அப்படியே சாப்பிடாம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா ஆயிலும் நிறைய இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ப்ராப்ளம் அந்த கிழங்கு சத்துக்களை கொஞ்சம் குறைச்சாலே நீங்கள் நல்லாயிரும். இல்லைன்னா நீங்கள் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் ப்ரொமோட் பண்ணி அந்த கேலரியை பேர்ன் பண்ணணும். அதாவது நம்ம சாப்பிட்டோடைய கேலரி, எக்ஸஸ் கேலரி இருக்குல்ல, அதிகமானதை வந்து உடற்பயிற்சி சேர்ந்து குறைச்சா நல்லாயிரும். நன்றி, வணக்கம். ஓகே டாக்டர். ஸோ அடுத்ததாக இன்னொரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேலூர்ல இருந்து ஷோபா. ஹலோ. ஷோபா, உங்களுக்கு என்ன டவுட் டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க மேடம். சார், நான் வேலூர், ஷோபா ஃப்ரம் வேலூர்ல இருந்து பேசுறேன் சார்.
சொல்லுங்க. எனக்கு வந்து ஏஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க. தட் இஸ் ஆன் 26ல இருக்கு சார் ஏஜ். கஷ்டப்படுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹெரிடிட்ரியா இருக்கலாம், இல்லைன்னா லைஃப் ஸ்டைல், அப்புறம் வந்து உணவு கட்டுப்பாடு இன்மை, உடற்பயிற்சி இன்மை, அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் அப்படி இருக்கிறது. சில பேருக்கு வந்து செகண்டரி ஒபிசிட்டி தைராய்டுனால இருக்கலாம், சில ஹார்மோன் டெஃபிஷியன்ஸினால இருக்கலாம், இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்டு சில ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுக்கிற மெடிசின்னாலையும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹெரிடிட்ரியா இல்லை சில மெடிசின்ஸ்னாலையா இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த லைஃப் ஸ்டைல்னாலையான்றதை கண்டுபிடிச்சி த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னன்னா நீங்கள் உணவு கட்டுப்பாடு. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சாப்பிட்றதே இல்லை சார் என்ன, அது தவறான கருத்து. அவங்களுக்கு அந்த கேலரி வேல்யூ தெரியாமல் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அந்த உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதுலேயும் குறையிலேன்னா சில ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்குது. மெடிசின் மாத்திரைகள் அந்த இந்த எந்த ஒரு முறையும் 3 மாதத்தில் குறைச்சிடலாம், 2 மாதத்தில் குறைச்சிடலாம், அதை அட்ராக்ட் ஆகி போகக்கூடாது. அது ஒரு பேட் திங், அதாவது இம்மிடியட்டாக அது வந்து பின்னே வெயிட் கெயின் வந்துடும். இந்த செகண்ட் தேர்ட் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டயட், அடுத்து எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் கன்சல்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து என்ன காரணம்ன்றதை கண்டுபிடிக்கணும். இதையும் முடியலன்னா சில ட்ரீட்மெண்ட் இப்போ வந்திருக்கு, எண்டோஸ்கோப்பி அறுவை சிகிச்சை முறைகளும் லேப்ரோஸ்கோப்பி அண்ட் ஓப்பன் சர்ஜரி அறுவை சிகிச்சையும் வந்திருக்கு. அது வந்து மார்பிட் ஒபிசிட்டி, அதாவது பிஎம்ஐ வந்து மோர் தேன் 45 என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வேறு வழியே இல்லாதவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் முறையை நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிறப்பு மருத்துவரை, இதிலேயே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க நம்ம. இப்போ நான் வந்து ஒபிசிட்டி நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னா அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள கன்சல்ட் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே டாக்டர். ஸோ நம்ம வந்து இந்த ஜீரண கோளாறுனால வர மஞ்சக்காமலை பற்றி இன்னும் தொடர்ந்து பேசலாம் நல்ல முடியல, ஒரு சின்ன வேலைக்கு பிறகு.